வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகபெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகைய நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நம்ம வீடுங்கள விளக்கேத்துறோம் சாமி கும்பிடுறோம் காலை மாலை ரெண்டு வேலை பூஜை பண்றோம் எல்லாம் பண்றோம் அப்பனா நம்ம வீட்டுல வந்து இந்த ஆஹ் நல்ல வைப்ரேஷன் இருக்கா தெய்வங்கள் நடமாடுறாங்களா இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எளிமையான வழி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீடு தேடி வந்து யாசகம் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க சித்தர்கள் அப்படிதான் வருவாங்க எத்தனையோ வீடு இருக்கும்போது உங்க வீடு தேடி வந்து தட்டி கொஞ்சம் தண்ணி இருந்தா தெரியுங்களா எனக்கு கொஞ்சம் உணவு இருந்தா தெரியுங்களா இல்ல உங்க கிழிஞ்ச உடையோட வந்து அதை கேட்கும் போது நீங்க உணவை தந்து அது கூட வந்து ஒரு வஸ்திரமும் தரீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப சித்தர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் அங்க செய்யறாங்க தெய்வங்கள் நடமாட்டத்தை அவங்க உணர்ந்தனாலதான் அங்க வந்து கேக்குறாங்க யாசகம் இது ஒன்று அதை விடவும் சிறந்தது என்னன்னு கேட்டா உங்கள் வீட்டில் வந்து குருவி அணில் காகம் நாய் மாடு பூனை இப்படி போன்ற அனைத்து ஜீவராசிகளும் எப்ப போனாலும் இங்க தண்ணீரும் உணவும் கிடைக்கும் நம்பி வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து சாப்பிட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சில பேர் வீட்டு வாசல்ல இழப்பாரிட்டு போகும் இதெல்லாம் வந்து ரொம்ப தெய்வ கலாட்சியம் கொண்ட ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து அஹ் எப்ப போனாலும் உணவு ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொன்னாக்க அதுக்கு வந்து சொர்க்கத்திற்கு இணையான ஒரு இடம் கரெக்டுங்களா அப்பனா வந்து அங்க வந்து பெருமாள் பள்ளி கொண்டுல மகாலட்சுமி கால பாதங்கள்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு சமமான ஒரு நிலை இந்த மாதிரி அனைத்து ஜீவராசிகளும் வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டு வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டு அது வந்து இழப்பாட்டு போறது ஏன்னா மனிதன் உறவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டுமே வஸ்திரம் தேவை மற்ற எந்த ஜீவராசிக்கும் வஸ்திரம் தேவை கிடையாது உண்ண உணவு இருக்க இடம் குடிக்க தண்ணீர் இருந்தா அதுவே அது வந்து தெய்வத்திற்கு உணர்ந்ததுக்கான சமம்னு சொல்லி அது வாழுது ஆக எதுவுமே சொத்து சேர்க்கறது இல்ல குருவி கூட கூண்டு வந்து அப்ப வந்து அது குட்டி போட வேண்டிய பருவம் இருக்குன்னா தான் அதுக்கான வீட்டை வைக்குது அந்த குட்டி போட்டு அது வளர்ந்து போயிடுச்சுன்னா அது வந்து அந்த இடத்துல பட்டா போட்டு உக்காடுறது கிடையாது எனவே மனிதன் ஓத்தந்தான் இதெல்லாம் பண்றது ஆகையால் அந்த ஜீவராசிகள் வந்து உங்கள் இல்லம் தேடி சரணடையுது அப்படின்னு சொன்னாக்க அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நம்பலாம் அதே போல இப்ப நம்ம வீட்டுல ஊதுபத்தி ஏத்தி இருக்கும் ஒரு நறுமணம் வர்றது வேற ஆனா எதுவுமே இல்லாத போது திடீர்னு நீங்க வந்து ஒரு சந்தனம் ஒரு ஜவ்வாது இந்த மாதிரியான ஒரு வாசனைகளை உணர்றீங்கன்னா அங்க தெய்வங்கள் வந்து நடமாட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஹ் ஐதீகம் உண்டுங்க எதுவுமே இல்லாம இந்த நறுமணம் உங்களால உணர முடியுது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அங்க வந்து தெய்வ நடமாட்டம் அந்த வைப்ரேஷன் அங்க இருக்குன்றதுக்கான ஒரு உணர்த்தல் தான் அது உங்களுக்கு சோ உங்களால மட்டும்தான் உணர முடியுதா இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உணர முடியுதா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவங்க எல்லாராலையும் உணர முடியுதுன்னா அந்த தெய்வங்கள் வந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துக்கே அங்க வழங்குறாங்க எல்லாராலையும் இந்த நறுமணங்களை உணர முடியுதுன்னு சொன்னாக்க எல்லாருக்குமே இந்த தெய்வம் நடமாடுறதுக்கான ஆசிர்வாதம் வந்து அங்க கிடைக்குதுன்ற அர்த்தம்தாங்க இந்த நறுமணத்திற்கான வந்து ஒரு விடை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சோ இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கிற வீட்டுல வந்து ஒரு கெட்ட விஷயம் ஏதாவது நடக்குமா யாராவது ஏதாவது கெட்டது செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நீங்க இது இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னாவே உங்களை உங்களுக்கு யாருமே உங்க வீட்டுல பில்லி சூன்யம் வைக்கிறது நெகட்டிவா நினைக்கிறது அது எதுவுமே இந்த எதிரிகளால எதுவுமே உங்களுக்கு தீமையும் கிடைக்காதுங்க நன்றி வணக்கம்